1970களிலிருந்தே இலக்கிய கூட்டங்களில் பேசி கொண்டு வந்திருக்கிறேன் என்றாலும் முதன் முதலாக பணியில் இருக்கிற போதே ஓர் அரசியல் கூட்டத்தில் கலந்து கொண்டது திருப்பனந்தாடியில் நடைபெற்ற ஈழத்திற்கு ஆதரவான பொது அரசியல் மேடையில் 1983 பேசினேன். 40 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறேன். இந்த 40 ஆண்டுகளில் நான் பெற்ற பெருமைகள் அதிகம், பட்ட காயங்கள் குறைவு. அந்த காயங்களும் இல்லாமல் அரசியல் பொது வாழ்வில் இருக்க வேண்டும் என்று கருதுவது சேதாரமே இல்லாமல் நகை செய்ய வேண்டும் என்கிற பேராசைக்கு உரியது. அப்படி எந்த ஆசையும் இல்லை. வந்திருக்கிற எந்த தாக்குதலும் வந்திருக்கிற பெருமைகளை விட மிக மிக குறைவு. நான் செய்திருக்கிற பணிகளை விட பெற்றிருக்கிற வாழ்த்துகளும் பாராட்டுகளும் மிகுதி. எனவே நான் மீண்டும் இந்த சமூகத்திற்கே கடன்பட்டு நிற்கிறேன் என்கிற உணர்வோடு உங்களிடம் இருக்கிறேன். பேரவையினுடைய தொடக்கம் பற்றி சொல்ல வேண்டுமானால், 2006 இறுதியில் இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டு சென்னை தியாகராயர் நகரில் இருக்கிற தியாகராயர் பள்ளியில், தற்செயலாக பாருங்கள், தியாகராயரிடமிருந்துதான் மறுபடியும் நம்முடைய தொடக்கம், தியாகராயர் பள்ளியில் கூடி இப்படி ஒரு இயக்கத்தை தொடங்கலாம் என்று ஐயா கயல் அவர்கள், நம்முடைய சாவல் பூண்டி சுந்தரேசன் அவர்கள், அன்றைக்கு திரைப்பட இயக்குநராக இருந்த செல்வபாரதி அவர்கள், இன்னும் பலரும் சேர்ந்து, நண்பர் மாறன் இருந்தார், இப்படி பலரும் சேர்ந்து முடிவெடுத்தோம். 2007 ஜனவரி 22 கலைவாணர் அரங்கத்தில் அந்த தொடக்க விழா நடைபெற்றது. நான் கலைஞர் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், ஐயா நீங்கள் வந்து தொடக்கி வைக்க முடியுமா என்று கேட்டேன். அப்போது கொஞ்சம் உடல்நல குறைவாக இருந்தார். பேராசிரியரை வச்சு ஆரம்பிச்சிட்டியாப்பாருந்தார். சரின்னு சொன்னேன். நான் பேராசிரியரிடம் போய் கேட்டபோது அவர் என்னிடம் 2 கேள்விகளை கேட்டார். அதில் ஒரு கேள்வி இப்போதும் இந்த மேடையிலும் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் கேட்ட முதல் கேள்வி, கலைஞர்கிட்ட சொல்லிட்டியார்னார். சொல்லிட்டேன். அவரிடம் கேட்டுவிட்டு வந்து என்னை கேட்க வேண்டாம், அதுதான் முறை என்று சொன்ன அந்த கட்சி கட்டுப்பாட்டை அந்த வயதில் அவரிடம் நான் பார்த்தேன். ஏனென்றால் அவருக்கு இருக்கிற அனுபவம், அவருக்கு இருக்கிற வயது, சாதாரணமாக ஒரு பேரவையை தொடக்கி வைப்பதற்கு தலைவரிடம் அனுமதி பெற வேண்டும் என்று தலைவர் ஒரு நாளும் அவரை நினைக்க மாட்டார். அவரிடம் கேட்டுவிட்டு வந்தாயா என்றார். கேட்டுவிட்டு வந்தேன். இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வியைத்தான் இப்போதும் நண்பர் ஷானவாஸ் இந்த இடத்திலே, ஓவியாவோ ஷானவாஸோ குறிப்பிட்டார்கள். என்ன கேள்வி என்றால், தேர்தலில் நிற்கப் போவதில்லை என்கிறாய் என்றால் நமக்கெல்லாம் தெரியும் பேராசிரியர் எப்படி பேசுவார் என்று. தேர்தலில் நிற்கப் போவதில்லை என்கிறாய், வருகிறவர்களுக்கு ஒரு பதவியும் வராது என்கிறாய், வெறும் தியாகம் செய்வதற்காக மட்டும் இளைஞர்களை வைத்து ஒரு இயக்கம் நடத்திவிட முடியுமா உன்னால் என்று கேட்டார். தெரியவில்லை, இளைஞர்கள் வருவார்கள் என்கிற நம்பிக்கையில் தொடங்குகிறேன் என்றேன். வெறும் நம்பிக்கை போதாது, நடத்திவிட முடியுமா என்று மறுபடி ஒரு முறை யோசித்து வந்து பிறகு என்னிடம் தேதி கேள் என்று சொன்ன ஒரு தலைவரையும் நான் அன்றைக்கு பார்த்தேன். என்னை தொடக்கி வைக்க அழைக்கிறாய், வருகிறேன் என்று சொல்லவில்லை, இதை உன்னால் முடியுமா என்றார். தற்செயலாக சொன்னேன். அதை பிறகு தொடராக நான் மாற்றினேன். 2 செய்தியை சொல்கிறேங்க ஐயா, என்ன முடியுதோ அதை நாங்கள் செய்கிறோம், பெருசாக செஞ்சிட முடியும் நான் நினைக்கல, ஆனால் தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னேன். இயன்றதை செய்வோம், இடைவிடாது செய்வோம். இந்த வரிகளை நான் பின்னால் எழுதினேன். ஆனால் இந்த கருத்தை நான் ஐயாவிடத்தில் முன்னால் சொன்னேன். இப்படித்தான் தொடங்கிற்று இந்த 16 ஆண்டுகால பயணத்தில். இந்த தொடர் வண்டி புறப்பட்ட போது நம்மோடு இருந்தவர்களில் சிலர் பாதையில் இறங்கிக் கொண்டார்கள், பலர் புதியவர்கள் இதில் ஏறி கொண்டார்கள். நேற்றைய செங்கோடி வரையில், நேற்றைக்குத்தான் அவர் அமைப்பில் இணைந்திருக்கிறார். எனவே நம்மை விட்டு பிரிந்து போனவர்களிலும் ஒரு சிலரை தவிர வேறு யாரும் நம்மிடம் பகை கொள்ளவில்லை. பிரிந்து போயிருக்கிறார்களே தவிர பகை கொள்ளவில்லை. அப்படி பகை கொண்ட ஓரிருவரிடமும் நாம் பகை கொள்ளவில்லை. அதுதான் நம்முடைய அடிப்படையான சூழல். இந்த இடத்தில் நாம் பேச வேண்டிய முக்கியமான செய்தியை ஷானவாஸ் தொட்டு காட்டியிருக்கிறார். நாம் தனித்தனியாக இருக்கிறோம், ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்றால் இனி எதிர்காலம் என்பது இருட்டாக இருக்கும்.
தாம் இப்படியெல்லாம் பேசுவதை அவர்கள் எப்படி மொழிபெயர்க்கிறார்கள் என்றால், பாருங்கள், துரைமுருகன் அவர்களிடத்திலிருந்து எல்லாரும் பிஜேபி வளர்ந்து விட்டது என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். நம்மை பார்த்து பயப்படுகிறார்கள். உண்மைதான், 2 ஆண்டுகளாக கொரோனாவை பார்த்து நாடு பயந்தது. அதற்காக கொரோனா பெருமை கொள்ள முடியும் என்றால் நீங்களும் பெருமை கொள்ளலாம். அப்படியானால் நீ இந்த சக்தியை கொரோனாவாக பார்க்கிறாயா என்றால், இல்லை, கொரோனாவை விட கொடியவர்கள் என்று நான் பார்க்கிறேன். இதை நான் கோபத்திலோ ஆவேசத்திலோ சொல்லவில்லை, மிக இயல்பாக அடிப்படையாக சொல்லுகிறேன். ஒன்றை நாம் சரி செய்ய வேண்டியிருக்கிறது. எல்லோரையும் இணைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான், நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்குத்தான் நம்முடைய சிங்கராயர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் திராவிட நட்பு கழகம். ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், பாருங்கள், ஷான் அவாஸ் என்றால் மதம் தெரிகிறது, கிறிஸ்டோபர் என்றால் தெரிகிறது, பாண்டே என்றால் மட்டும் தெரியக்கூடாதா என்று. மதம் என்பது நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கையில் நாங்கள் குறுக்கிடவில்லை. உங்கள் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வந்திருக்கலாம், நம்பிக்கை மாறலாம். அதை மிகச்சரியாக சொன்னார். நம்பிக்கை மாறலாம், நம்பிக்கை சார்ந்த மதம் வேறு, பிறப்பின் அடிப்படையில் இழிவுபடுத்தப்படுகிற சாதி வேறு. பாண்டே என்பது சாதியின் அடையாளம், கிறிஸ்டபர் என்பது மதத்தின் அடையாளம். கிறிஸ்டபர் என்பது இனியவனாக நாளைக்கு மாறலாம், இனியவன் நாளைக்கு முகமது ரஃபீக்காகவும் மாறலாம். நம்பிக்கைகள் மாறும், சாதியை நீங்கள் மாற்ற விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். சாதி ஆபத்தானது. அதிலும் சொல்லுகிறேன், எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மீது, இஸ்லாமியர்கள் மீது கோபம் இல்லை என்றால், இந்துக்கள் மீதும் கோபம் இல்லை. இந்துக்களையும் பார்த்து நான் இப்போது சொல்லுகிறேன், நீ இந்துவாக இரு, நீ சிவனை நம்பு, முருகனை நம்பு, பெருமாளை நம்பு, ஒரு நாளும் பார்ப்பானை மட்டும் நம்பாதே. அவ்வளவுதான் நாங்கள் சொல்லுகிற செய்தி. அவள் மிக தெளிவாகவும் நேரடியாகவும் சொல்லுகிறோம், பார்ப்பானை மதிக்காதே என்று நான் சொல்லவில்லை, நம்பாதே. எதில் நம்பாதே? பணம் கொடுப்பதில் நம்பாதே என்று நான் சொல்லவில்லை. எவன் ஒருவனும் உன்னை விட பிறப்பால் உயர்ந்தவன் என்பதை நம்பாதே. ஆகையினால் எங்களின் யுத்தம் மிக தெளிவானது. நாங்கள் இந்துத்துவத்தை எதிர்த்து போராடுகிறோம் என்பது பிழை. பார்ப்பனியத்தை எதிர்த்தே போராடுகிறோம். பார்ப்பனியன் என்கிற குணத்தை எதிர்த்து, ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுகிறோம். சாகும் வரை போராடுவோம். இதுதான் எங்களின் அடிப்படையான நோக்கம். மறுபடியும் அழுத்தமாக நான் அண்ணாவை போல சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருதலாம், இந்த இயக்கமே தனியாக முளைத்ததல்ல. ஓவியா அவர்கள் சொன்னது போல தனியாக முளைத்ததல்ல, திராவிட இயக்கத்தின் ஒரு கிளைதான் இந்த பேரவை. எங்களுக்குள் இருப்பது எந்த பிளவும் இல்லை. ஆசிரியர் மீதும், திமுக மீது மட்டுமல்ல, அண்ணன் மணி அவர்கள் மீதும், கோவை ராமகிருஷ்ணன் மீதும், ஓவியா மீதும் எங்களுக்கு தோழமையை தவிர வேறு எதுவும் இல்லை. நாங்கள் அனைவரும் ஒரே குரல், ஒரே அடிமரத்திலிருந்து முளைத்து வேறு வேறு கிளைகளாக இருக்கிறோம் என்பதை தவிர, எங்களுக்கு யார் மீதும், எந்த ஒரு தனி மனிதன் மீதும் பகை இல்லை.